ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நானும் விப்ரஜேஷும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகிறோன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்க நான் இன்னும் பார்க்கல. நான் காலையில் தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6:30 வரைக்கும் ஆகிடுச்சு. எங்களுக்கு டெஸ்ட் ட்ராக்ல வந்து மகேந்திரா தார் ராக்ஸ் 5-door 5-seater கார் வந்து ஓட்டுறக்காக கிடச்சிருக்கு. இப்போ நான் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் 4x2 வெஹிக்கிளுங்க. இந்த வெஹிக்கிளோட டிரைவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது மகேந்திராவோட பெர்ஃபார்ம் ட்ராக்ல வந்து நம்ம பார்க்க போறோங்க. இப்போ ஓட்டலாங்களா? ஏய், ஐயோ, ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஏதோ சின்ன காரோட ஒரு லைட்டான எலக்ட்ரிக் ஸ்டேரிங் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பாருங்களேன். இந்த ஒத்த விரல்ல ஸ்டேரிங்கை வந்து நம்ம திருப்பலாம். அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. சரி, இப்போ நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கறனால நம்ம ரொம்ப டீட்டெயில்டா எதுவும் பேச முடியாது. நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் காட்டுறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 60 இருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு ட்ராக்ல போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 80 வரைக்கும் நம்ம போகலாம். 80 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த இடத்துல வண்டி வந்து பாடி ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வந்துட்டேன். இப்போ நான் டேர்ன் பண்ணுறேன். ரொம்பவும் மைனரான ஒரு பாடி ரோல் தான். பாடி ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ரொம்ப மைனராக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வண்டி வந்து அந்த பாடி ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. ரொம்ப அப்படியே போக விடாமல் நீங்கள் சடனாக திருப்பினீங்கன்னா வேணால் போகும், பட் இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி ரோலை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது, கண்ட்ரோலும் பண்ணிடுது. இப்போ பாருங்கள், இப்போ நான் டேர்னிங்கில் அதே 90 போயிட்டுருக்கேன். இந்த ட்ராக்ல 90 வரைக்கும் போகலாம். 90 போயிட்டு 90 போனது தெரியல. வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி அப்படியே திரும்பிடுச்சு பாருங்கள், ஜம்முன்னு திரும்பிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பில்ட் பண்ணலாம். இப்போ 120 வரைக்கும் போகலாம். நான் லேன் சேஞ்ச் பண்ணுறேன். லேன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 120 வரைக்கும் போகலாம். 120 போகும்போது கொஞ்சம் அப்படியே மேலே ஏறும். நானும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ட்ராக்ல வந்து எப்படி இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். 115 170 180 120 120 ரீச் பண்ணிட்டேன். வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீடு வார்னிங் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 இந்த ட்ராக்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். 120 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக திரும்புதுங்க வண்டி. 120 தான் போகிறமானே நமக்கு சந்தேகமாக இருக்கு. உள்ள ஸ்பீடே தெரியல, வேற லெவல். வண்டியில் ஹை பீம், லோ பீம், ஹை பீம். லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. இப்போ 120 வந்து நம்ம இந்த இடத்த கடந்து வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 160 அந்த ரேஞ்சில் போகலாம். நம்ம அடுத்த இதில் வந்து போகலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நான் ஃபுல்லாக ரைட்டுக்கு வந்துட்டேன். இந்த ட்ராக்ல வந்து நம்ம 180 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன், பட் நம்ம ஒரு 160 வரைக்கும் புஷ் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குன்னு. நான் ஃபுல்லாக ஃப்ளோர் பண்ணுறேன். டக்குன்னு டவுன் பண்ணி வண்டி இழுக்குது. 180 போட்டிருக்காங்க டாப் ஸ்பீடு. 140 ரீச் பண்ணிட்டேன். 142 144 அப்பா, வண்டி வேற லெவல் கண்ட்ரோலுங்க. ஸ்டேரிங் எந்த அளவுக்கு ஸ்லோ ஸ்பீடில் வெண்ண மாதிரி இருந்ததோ, ஹை ஸ்பீடில் அந்த அளவுக்கு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கு ஸ்டேரிங். லைட்டாக தான் நான் திருப்பி வச்சுருக்கேன், சான்ஸே இல்லை. இப்போ 154 156 பண்ணேன். செம, வேற லெவல். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சீக்கிரமாக வந்துடும். இன்றைக்கி வந்து எனக்கு அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கிடைக்கல, அதனால் ரிவ்யூ பண்ண முடியல. பட் அந்த ட்ராக்ல ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ட்ராக்ல ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.